flu shot rendu ஒரு முக்கியமான வியாதியை தான் நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். அது வந்து against the influenza viral infection. அதுக்கு தான் நம்ம சொல்றோம். இப்போ அந்த infection கூட இப்போ நம்ம இதுவே எடுத்துக்கிட்டா வேர்ல்டே எடுத்துக்கிட்டா northern hemisphere southern hemisphere நம்ம equatorல இருந்து பிரிஞ்சு போயிடுது. இப்போ நம்ம இருக்குறது வந்து northern hemisphereல இருக்கு. இப்போ நம்ம northern hemisphereல இருக்க कंट्रीஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு particular strain வந்து அது கால்குலேட் பண்ணி இந்த particular strain of viral infections தான் இந்த குரூப்ல இருக்கு. இத கணக்கு போட்டு தான் எவ்ரி இயர் அந்த ஸ்ட்ரெயினை கணக்கு போட்டு தான் அவங்க கால்குலேட் பண்ணி அந்த वैक्सीनेशंस கொடுப்பாங்க. இப்போ நம்ம இப்போ இந்தியால இருக்கவங்க எல்லாருக்குமே நாம வந்து இந்த particular இயரோட ஸ்ட்ரெயினை தான் நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கிறோம். இதே இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு அவங்களுக்கு தனி கால்குலேஷன். இப்போ இது flu shot எடுக்கிறது என்ன மெயின் அட்வான்டேஜ்னா fluன்றது ஒரு சிவியர் வைரல் இன்ஃபெக்ஷனாக போய் நிக்கலாம். இப்போ ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் அதுவே ஒரு H1N1 பேண்டமிக்னு ஒன்று வந்தது. இப்போ இந்த pandemic அதெல்லாம்னா பரவலா நிறைய ஊர்ல வர வியாதிங்க. இப்போ சில இதுக்கு வந்து वैक्सीनेशन பண்ணா அது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், மேற்கொண்டு பரவறதை தவிர்க்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து முயற்சி எடுக்கறோம். சோ அதுக்கு தான் நாங்க வந்து சொல்றது वैक्सीनेशंस எடுங்கன்னு. இப்போ முக்கியமா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து போன பிறகு பின்னாலேயே ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வருது. சோ முக்கியமா இத வந்து ஸ்டாப் பண்ணா மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் பாடியில வந்து டெவலப் பண்ணி பிரச்சனை கொடுக்கறத நம்ம தவிக்கிறோம். அதுதான் நம்ம மெயின் டார்கெட்டா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே டாக்டர். அந்தியா, உலக அளவில் 99% குழந்தைகள் காற்று மாசுபாடு அடைந்த சூழலை தான் வந்து வசிக்கிறாங்க. 9ல் 10 குழந்தைகள் மாசுபாடு அடைந்த காற்றை தான் சுவாசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. மனிதர்களின் அதிக அளவு இறப்புக்கான 5வது காரணமா காற்று மாசுபாடும் அதனால ஏற்படக்கூடிய நோய்களும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்படியே இந்த சூழ்நிலை வந்து தொடர்ந்துட்டே இருந்ததுன்னா 2030ல் இந்தியாவில் 670 மில்லியன் மக்கள் மாசுபாடு அடைந்த காற்றை தான் வந்து சுவாசிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மனிதர்களால ஏற்பட்ட இந்த நிலையை மாத்தணும் அப்படின்னா அது மனிதர்கள் கையில தான் இருக்கு. சோ அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம இப்போதுல இருந்தே எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு குறிக்கோளாவும் இருக்கு. அண்ட் டாக்டர், அதே மாதிரி சுவாச மண்டல நோய்களுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காற்று மாசுபாடு. சோ இப்பதான் வந்து தீபாவளி வந்து முடிஞ்சிருக்கு. சோ கண்டிப்பா வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்னென்ன பாதிப்புகள்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு? இப்போ முக்கியமா நம்ம ஏர் பொல்யூஷன் நம்ம பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ஏர் பொல்யூஷன் வந்து நம்ம பிரீத் பண்ற ஏரை வந்து பாதிக்குது. இந்த குவாலிட்டி ஆஃப் ஏர் வந்து டிக்ளைன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மெயின் ட்ரிகரிங் ஃபேக்டர் ப்ராப்ளம் வரதே நம்ம ப்ரீத் பண்ணவே முடியாமல் இருக்குது. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம டிசீசஸ் வந்து ஆஸ்மா, சிஓபிடி க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் அந்த மாதிரி டிசீசஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ சிஓபிடின்னு எடுத்துக்கினா இது வந்து பேசிக்லி ஸ்மோக்கர்ஸ்க்கு வர ஒரு டிசீஸ்ன்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ சில நான் ஸ்மோக்கர்ஸ் கூட நம்ம இதை பார்க்குறோம். இப்போது ஆஸ்மாவோ சிஓபிடி என்னன்னு பார்த்தா ஒரு பர்டிகுலர் டிசீஸோட ஒரு 2 எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் தான் சொல்லுவோம். ரெண்டும் நுரையில் பாதிக்குது, ரெண்டுத்துக்கும் இன்ஹேலர் நம்ம கொடுக்குறோம். பட் ஏன் அதுக்கு ரெண்டு பேருன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு. பட் ஆஸ்மான்ற பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு யங்கர் ஏஜ்லேயே அது ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் அந்த அதிகமாகுது கம்மியாகுது அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஒரு சைக்கிளிக்கலாக போகும். ஒரு சீசனலாக வரும் போகும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு இன்ஹேலர் அதெல்லாம் கொடுத்தா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கும். இப்போ சிஓபிடின்னு வர ஸ்பெக்ட்ரம் வந்து இதே மாதிரி பிஹேவியர் எல்லாமே இருக்கலாம். பட் த ரெஸ்பான்ஸ் டு மெடிக்கேஷன் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ நம்ம வந்து அதிகமாக இன்ஹேலர் கொடுக்கலாம், புது மருந்து எதனா டெவலப் பண்ணுறப்போ அதெல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் அமௌண்ட் ஆஃப் லங்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியில் தான் இருக்கும். ஸோ அந்த அளவு கம்மியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகலான்னா அந்த சமயத்தில் தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆகலாம். சிலருக்கு வந்து அது ப்ரோக்ரெசிவாக அதிகமாக லங்ஸோட ஃபங்க்ஷன் கம்மியாகிட்டே இருக்கிற சமயத்தில் அவங்க ஆக்சிஜன் லெவல்ஸும் கம்மியாகலாம். அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ மோர் டேஞ்சரஸ் ஆஃப் த போத் த டிசீசஸ்ன்னு பார்த்தா சிஓபிடின்னு அந்த டைரக்ஷனில் போகிறது தான் மோர் டேஞ்சரஸ். ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த சூழலில் இன்னொரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா நிமோனியா. இந்த நிமோனியாக்கான காரணம் என்ன? அண்ட் அதே மாதிரி நிமோனியாவை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது? இப்போது நீங்கள் நிமோனியான்னு சொன்னால் அந்த டெர்மினாலஜியே பார்த்தா ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பட் ரொம்ப சிம்பிளாக நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்தா நிமோனியானா லங்ஸை பாதிக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அர்த்தம். இப்போ எதனால அந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வருது? லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இப்போ அந்த கொரோனானால எல்லாருக்கும் லங்ஸ் இன்ஃபெக்ஷனாக என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வைரஸ் இஸ் ஒன் ரீசன். பட் அதர் தென் வைரஸ் தெர் ஆர் அதர் ஆர்கானிசம்ஸ். பாக்டீரியான்னு இருக்குது, அப்புறம் மைக்கோ பாக்டீரியான்னு இருக்குது. இப்போ மைக்கோ பாக்டீரியான்னு கூட கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டேர்மானு இருக்கலாம். பட் அது வந்து நம்ம பரவலாக எப்போவுமே கேட்டுனுக்க டிபி காச நோய் தான் இந்த மைக்கோ பாக்டீரியா, அதோட ஜீனஸ் நேம். ஸோ அதெல்லாம் கூட லங்ஸ் இன்ஃபெக்ஷனை உண்டாக்கி இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டிங்களே இப்போ எல்லா நிமோனியாவும் பிரச்சனை ஆகிடுமா, அதை நல்லா க்ளியர் பண்ணிடலாமா? இப்போ சில இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், நல்ல பேஷண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க. இப்போ நம்ம பிகினிங்கில் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருப்போம், டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம், இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு சர்டன் டைம் ஃப்ரேம் மேபி ஆஃப்டர் ஒரு 1 week to மேபி 2 weeks 3 weekஸில் எக்ஸ்ரே எடுத்தால் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ அவங்க நல்லா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ வைரஸ்னால நிமோனியான்னு வந்ததுன்னா வைரஸ் தன்னோட இதில் நிமோனியான்னு அது செய்கிறதோட வைரஸ் ஒரு ரூட்டை போட்டு கொடுக்குது. அது உள்ளே இருக்க லங்ஸோட லைனிங் இது எல்லாமே ஒரு ஆசிட் ஊற்று கழுவுனா மாதிரி அது செய்யுது. அதனால் மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே ஒரு ரெட் கார்பெட் போட்டால் மாதிரி உள்ளே வருது. அதனால் நிறைய பாதிப்பு வருது, அதனால் நிறைய லங்ஸ் டேமேஜ் வருது. அந்த மாதிரி டேமேஜ்லேருந்து ரிக்கவரி பண்ணுறது தான் ரொம்ப சிரமமாகவும் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற சூழ்நிலையில். இப்போ டிபின்னு சொன்னால் அது தனி ஒரு கேட்டகரி, அதை பற்றியே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவே பேசலாம், அது ஒரு செப்பரேட் டாபிக்னே சொல்லலாம். நம்ம மேம் நிறைய பேருக்கு லங்ஸில் நீர் கோர்த்தல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எதனால் ஏற்படுது, அது எப்படி மேம் தடுக்கலாம்? இப்போ நீர் கோர்த்தல்னால் இப்போ லங்ஸை நம்ம பார்த்தோம்னா அது லங்ஸே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ தான் உள்ளே போகிற சுவாசிக்கிற நம்ம காற்று லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி அது ரிலீஸ் ஆகி அது தன்னோட ஃபங்க்ஷனை பண்ணுது. இதே நம்ம இமேஜின் பண்ணால் ஒரு ஸ்பாஞ்சு ஒரு போல் ஆஃப் வாட்டரில் வச்சானா சாகி ஆகிடும். சாகி ஆகினா அதோட பபுள் அந்த சாஃப்ட் ஸ்ட்ரக்சரே போயிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, அது மாதிரி என்னன்னா லங் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. பேஷண்ட்டுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், பேஷண்ட்டுக்கு இருமல் வரலாம், ஒரு தனியாக சளி வரலாம், வெரி ரேர்லி பிளட் வரலாம். இப்போ இதெல்லாம் எதனால் வருதுன்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக ஃபியூ கண்டிஷன்ஸில் தான் இந்த நீர் கோர்த்தல்ன்ற விஷயமே நம்ம பார்க்குறோம் நடைமுறையில். சிலருக்கு லங்ஸு மெயின் ப்ராப்ளமாகவே இருக்காது. ஆக்சுவலி உடம்புல மற்ற உறுப்பு எதனா ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். முக்கியமான உறுப்பு பக்கத்து வீட்டிலே இருக்கிற ஹார்ட்டு. இப்போ ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தால் அது பேக் ப்ரெஷர் ஆகி லங்கில் பாதிப்பிக்கலாம். சிலருக்கு கிட்னியில் ஃபங்க்ஷனிங் சரியில்லாமல் இருந்தால் கூட அதோட உடம்பெல்லாம் நீர் சேர்த்துன்னு வரப்போ இந்த லங்ஸ்லேயும் நீர் சேரலாம். இப்போ இந்த மாதிரி நீர் கோர்த்தல் நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிறகு அது எதனால் வந்ததுன்னு முக்கியமாக சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த பேஷண்டோட ஏஜ் குரூப்பு, அவங்க பேக்ரவுண்ட் ப்ராப்ளம்ஸு, சில பிளட் டெஸ்ட் வச்சு சில அதர் ஸ்பெஷலைஸ் டெஸ்ட் லைக் இசிஜி டெஸ்ட்டு, எக்கோ டெஸ்ட் அதெல்லாம் வச்சுட்டு இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஹார்ட் பம்பிங் கரெக்டாக இருக்கா, ஹார்ட் பம்ப் பண்ணி அது ரிலீஸ் பண்ணுற அந்த பிளட்டுக்கு அந்த பேலன்ஸ்லாம் சரியாக இருக்கா, ஹார்ட் லங் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா, இன்டர்னல் ப்ரெஷர்ஸ் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்து கணக்கெடுக்கிறப்போ நமக்கு தெரியும் இந்த நீர் கோக்குறது ஹார்ட்டோட டிஸ்ஃபங்க்ஷனால் வந்தது. சிலருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து நம்ம பார்ப்போம், இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ நீர் உடம்புலேருந்து நீர் இறங்குற மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி முயற்சி பண்ணணும். ஓகே டாக்டர், அண்ட் நுரையீரல் பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய பேர் அதிகமாக இன்ஹேலர்ஸ் நெபுலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக அளவில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கா? இப்போ முக்கியமாக நீங்கள் கேட்குறது ஒரு இன்ஹேலர் ஒரு நெபுலைசர்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு வீசிங்கோ மூச்சு திணறலோ அந்த மாதிரி இருக்க வியாதி பேஷண்ட்ஸ்னால் நம்ம கொடுக்குறோம். சொன்ன மாதிரி ஆஸ்மா பேஷண்ட்ஸ் கொடுக்குறோம், சிஓபிடின்னு அந்த க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் பேஷண்ட்ஸும் கொடுக்குறோம். எதுவுமே அதிகமாக சாப்பிட்டா அது அமிர்தமும் நஞ்சுன்னு தான் சொல்லுவோம். இப்போ அது ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு டைரக்டிவ் அந்த அளவுக்கு எடுத்தால் தான் அது ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. எந்த கைண்ட் ஆஃப் மெடிக்கேஷனும் சொன்னால் இப்போ இன்ஹேலர் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் பேஷண்ட்ஸ்க்கு, அது சுவாசித்து டைரெக்டாக ஆக்ஷன் ஆன் த லங்ஸ், டஸ் நாட் கெட் மிக்ஸ்ட் இன் த பிளட், அதனால் சைட் எஃபெக்ட்ஸு ஆர் மினிமல்னா சொல்கிறோம். சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் நெக்லிஜிபிள்னு யாரும் சொல்லலை. ஸோ அது ஒரு இண்டிகேட்டர் நமக்கு, அது ஏற்ற அளவு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற அளவு தான் நம்ம எடுக்கணும். இப்போது அதுவே சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் 2 பஃப் காத்தால சொன்னீங்க, 2 பஃப் சாயந்தரம்னு சொன்னீங்க, இப்போ நான் அது 1 பஃப் தான் நைட் எடுக்கிறேன். அது சேமிக்கிறது அது சேமிப்பே கிடையாது. சேமிக்கிறதுனா காசு சேமிக்கணும், பஃப் சேமி வச்சு ஒன்றும் வியாதியை தான் அதிகரிக்க போகுது. ஸோ பெட்டர் டு டூ ஆஸ் பர் டாக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே டாக்டர், அந்தியா ஒவ்வொரு மரமும் ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வளர்ந்த மரம் ஓர் ஆண்டுக்கு உற்பத்தி செய்யும் ஆக்சிஜனோட சந்தை மதிப்பு அளவு எவ்வளவு தெரியுமா? 23 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஒரு வீட்டுல ஒருத்தங்க மரம் வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க கோடீஸ்வரங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா ஒவ்வொருத்தங்க வீட்லயும் மரம் இருக்கவங்க அவங்க கோடீஸ்வரம் மட்டும் கிடையாது, அவங்க நோயற்ற வாழ்வு கண்டிப்பா வாழலாம். அவங்களோட மருத்துவ செலவுகள் கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், மரத்தை வெட்ட வெட்ட நம்மளோட ஆயுளும் இந்த பூமியோட ஆயுளும் குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் oxygen, nalla oxygen swasikanumna maratha valakkira thavarthu vera option e kedaiyadu.